அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம். ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் நம்ம ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின்லாம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிஷினில் வர ஒரு இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட் கேபிள் வந்து எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, கேரேஜ் மூவ் ஆகிறதுக்கு மேலே ஒரு வந்து ஃப்ளாட் கேபிள் ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் மூவ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டி உரசுது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் இப்படி விடக்கூடாது. ஸோ இதில் டெம்பர், அதாவது அந்த கேரேஜ் உண்டு அந்த ஃப்ளாட் கேபிள் மேலே உள்ள ஒரு டெம்பர் இருக்கும். அந்த டெம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக கேரேஜ் போகும்போது வந்து ஒன்றோட ஒன்று உரசாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரி போகிறனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, கேரேஜ் வந்து நிற்காது. நீங்கள் மிஷினை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டே தான் வரும். அதனால் வந்து நீங்கள் உடனே நீங்கள் மாற்றணும். இது மேலே ஒரு சென்சார் ஒன்று இருக்கும். நீங்கள் சைடு கவரை கழட்டிட்டு மேலே டாப்பில் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு ரெண்டு ஸ்க்ரூவு, ரைட் சைடு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டிட்டு பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரோட ஒட்டி தான் வந்து ஒரு சென்சார் போர்டு இருக்கும். அந்த சென்சார் போர்டை ஒட்டி தான் அந்த கேபிள் வந்து மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் புது கேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் கிட்டிங் மிஷினை பற்றி டீட்டெயில்ஸ், வீடியோஸ் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிடுங்க. இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.